ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த வேத பாடத்தின் மூலமாக உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் கடைசியாக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானலாய் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி பலவிதமான நடைகளை வேதத்திலே நாம் பார்த்தோம் இன்றைக்கு அதுக்கு அடுத்த பகுதிக்கு நாம் கடன் செல்வோம் இந்த பாத்திரவானாய் நடக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நேற்று பலவிதமான நடைகளை பார்த்தோம் ஆனால் அதுக்குரிய குவாலிட்டிஸை குறித்து இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார் ரெண்டாம் மூன்றாம் வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் செகண்ட் வேர்ஸ் அண்ட் தேர்ட் வேர்ஸ் சாப்டர் ஃபோர் செகண்ட் வேர்ஸ் அண்ட் தேர்ட் வேர்ஸ் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது பவுல் ஒரு யூனிட்டியை குறித்து பேசுகிறார் ஒரு ஒருமன பாட்டை குறித்து இங்கே பேசுகிறார் ஆவியின் ஒருமன பாடு ஆவியின் ஒருமனப்பாடு யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி இப்போ அநேக நேரங்களில் யூனிட்டின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொல்லி பல காரியங்களையும் செய்கிறாங்க யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி பட் இட் இஸ் வெரைட்டி பட் ஸ்டில் இட் இஸ் யூனிட்டி சபைக்குள்ளே அதுதான் இருக்குது இன்றைக்கி பலவிதமான ஆட்கள் இருக்கிறோம் பட் ஸ்டில் அந்த ஆவியின் ஒருமையை நாம் காத்துக்கொள்ளணும் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் ஆணென்றும் என்றும் அடிமை என்றும் சியாதினன் என்றும் இல்லை எல்லாரும் வித்தியாசமானவர்கள் ஆயினும் நாம் எல்லாரும் அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்கிறோம் ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்கிறோம் அதற்கு முக்கியமான சில இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது அதில் முதல் கஹரி என்னென்னா அந்த ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு தாழ்மை என்று சொல்கிறார் மிகுந்த மனத்தாழ்மையும் அப்போ இந்த தாழ்மை அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைக்கும் இருந்தால்தான் இந்த ஒருமன பாட்டை காத்து அது ஏதுவாக இருக்குமே ஒழிய இன்றைக்கு அநேக இடங்களில் இந்த தாழ்மை இல்லாதனால்தான் பெருமையின் சிந்தை மேட்டிமை இருப்பதனால்தான் நான் நீ என்று சொல்லி வித்தியாசங்கள் உண்டாகி அந்த இடத்துல ஒருமனப்பாடு குலைந்து பிரிந்து போய் வாக்குவாதங்களும் சண்டைகளும் மார்க்கபேதங்களும் பேதங்களும் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போது இந்த ஒருமன பாட்டை ஆவியின் ஒருமனப்பாட்டை அவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் காத்து கொண்டு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானலாம் நடக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் நமக்கு இருக்கணும்னா முதல்ல தாழ்மை தேவை ஏசு கிறிஸ்து பாருங்கள் மற்ற இயேசு விசேஷம் பதினோராம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம் அங்கே இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் வருத்தப்பட்டு பாரஞ்சமோக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ ஆண்டவர் பாருங்கள் அவர் அழைக்கிறார் உங்களுக்கு இழைப்பாரதை நான் தரேன் என்னிடத்தில் வாங்க நான் உங்களுக்கு இழைப்பாரதை தருகிறேன் ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட என்ன பண்ணணும்னா முதல்ல சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளணும் நான் மனத்தாழ்மையுடையவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார் தாழ்மை என்பது புறம்பான தாழ்மை இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா ரொம்ப தாழ்மையாக காண்பிப்பது போல் தகலை காட்டுவாங்க தரையில் உட்காருவாங்க அப்படியே ரெண்டு கையை கூப்பி கும்பிடுவாங்க ஆனால் அது வந்து புறம்பான தாழ்மை அவங்களுடைய மனதில் அந்த தாழ்மை இருக்குதான்றது தெரியாது அந்த தாழ்மை என்பது எங்கேருந்து வரணும்னா மனதிலிருந்து வரணும் உள்ளிருந்து வரணும் அதுதான் உண்மையான மனத்தாழ்மை ஆனால் இன்றைக்கு அந்த தாழ்மை குறித்து தான் இங்கே சொல்லுகிறார் பவுல் பவுலும் சொல்லுகிறார் கிறிஸ்தியாக தான் சொல்கிறார் நான் மனத்தாழ்மையும் உடையவராக இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கும் போது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரத்தில் அவருடைய காரியங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறேன் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்போது டில் இஸ் டெத் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹியூமிலிட்டி அந்த தாழ்த்துகிற தன்னை தாழ்த்தி கொண்டே போகிறது இந்த தாழ்த்துகிறது என்பது வேறு ஒன்றும் இல்லை புட்டிங் காட் ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட போய் எதை கேட்டாலும் பிதாவை கேட்டு தான் செய்யணும்னு சொல்வார் பிதா செய்வதை குமாரன் காண்பது எதுவோ அதுவே அன்றி ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அதுவே ஒரு தாழ்மை இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் எனக்கெல்லாம் தெரியும் ஆ நான் அதெல்லாம் பார்த்துக்குவேன் அவரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நான் பார்த்துக்குவேங்க நான் செய்வேங்க இல்லைங்க உங்களுடைய ஹையர் ரத்தாரிட்டு ஒரு வார்த்தை அதெல்லாம் அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நானே செஞ்சுருவேன் அப்போ பாருங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு அந்த சுயம் அங்கே வெளிப்படுது அப்போது இன்றைக்கி இயேசு கிரூஸ் என்ன செய்ய எல்லாத்துலேயும் பிதாவதா பிதாமகி தேவனாக முன் முன்வைத்தார் அவர் என்ன செஞ்சாரோ அதை சொல்கிறாரோ அதான் நான் செய்வேன்னு சொன்னார் அதுவே ஒரு தாழ்மைக்குரிய ஒரு அடையாளம் அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாவற்றிலும் தேவனை முன்னதாக வைக்க வேண்டும் பின்னதாக தான் மற்ற காரியங்களும் மூன்றாவது தான் என்னுடைய சுயமும் வரணும் இன்றைக்கி தலைகளாக இருக்குது நான் நான் எந்து என்று சொல்லி நம்ம தான் முன்னாடி நிற்கிற மொழியே தேவனை முன்னாடி வைக்கிறது இல்லை அதுவே தாழ்மைக்கு ஒரு அடையாளம் இல்லை இதுதான் தாழ்மைக்கு ஒரு அடையாளம் அது மாத்திரமல்லாதபடி தாழ்மைக்கு இன்னொரு நல்ல அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவன் தான் யார் என்பதை முதல்ல அவன் அறிஞ்சு கொள்ளணும் இப்போ என்னுடைய கெப்பாசிட்டி என்ன எனக்கு என்ன கிருபம் இருக்குது எனக்கு என்ன தாளந்துகள் ஆர்டர் கொடுத்துருக்கான்னு முதல்ல நான் தெரியணும் ஐ ஷுட் நோ ஹூ ஐ ஆம் ரெண்டாவது ஐ ஷுட் அக்செப்ட் மை செல்ஃப் நான் இவ்வளோ தான் இதுதான் என்னுடைய பாத்திரம் இந்த பாத்திரம் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி இல்லை ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி பிடிக்குன்னா இது அவ்வளவு தான் இது தான் நான் அக்செப்ட் பண்ணும் அப்போ என்னுடைய தகுதி என்ன என்பதை நான் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு தங்களை நீ இவ்வளவு தான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது இல்லை இல்லை எனக்கு இல்லை முடியும் எனக்கு அது தெரியும் நான் இப்படி செஞ்சுருவேன் வானத்தை வில்லா வளைச்சிருவேன்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்ககிட்ட கொடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே செய்ய தெரியாது ஸோ முதல்ல நம்ம யாரும் தெரியணும் ரெண்டாவது நம்மளை யார் என்பதை நம்ம நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கணும் மூன்றாவது நாம் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இதுதான் என் நிலமை இந்த பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்துகன்னு கொடுக்கணும் அதுதான் தாழ்மைக்கு ஒரு நல்ல அடையாளங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி இருக்க விரும்பலை ஆனால் தான் பவுல் சொல்லும்போது ரோமர் எழுதுன நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அங்கே கிருபை வரங்களை குறித்து பேசுகிறார் அங்கே ஆண்டவர் கிருபையின் வரங்களை குறித்து பேசும்போது ரோமன்ஸ் சாப்டர் டுவெல் வஸ் த்ரீயை நான் வாசிக்கிறேன் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது சொல்லுகிறதாவது உங்களில் எவனாகி எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும் எனக்கு என்ன க கத்தர் கொடுத்துருக்கிறாரு அதில் நான் என்ன நான் என்ன இது தான் என்னுடையது அன்றைய இது தான் எனக்கு தெரியும் இது தான் என்னால் முடியும் அதே நேரத்தில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது தாழ்மை மனப்பான்மை வரக்கூடாது நம்மளை யார் என்பதை புரிந்து அதை நம்ம ஏற்றுக்கொண்டு இதுதான் நான் நானாகவே வந்திருக்கிறேன் ஆண்டவரின் போய் ஆண்ட்ரடு சொல்லும்போது போது எடுத்து பயன்படுத்துவார் இன்றைக்கு அது இல்லை தான் கர்த்தரால் பயன்படுத்த முடியல அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான நடந்து கொள்ள முடியல நம்மளால் சபைகளில் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் பிரச்சனை பிரிவினை சண்டை வாக்குவாதம் ஏன் வரணும் தாழ்மை இல்லை அப்போ இந்த தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்வோம் கிறிஸ்திய சூழ்நிலைத்துலேருந்து நாம் ஒருமன பாட்டை காத்துக்கொள்ள ஆவியின் பாட்டை காத்துக்கொள்ள தேவன் நம்ம கிருபசிவராக இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொருவரையும் கற்று தாமே ஆசிரியத்துக்கு அப்புறம் காட் பிளெஸ் யூ ஆல் அமை